ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு நாலஞ்சு வீடியோவில் நம்ம வந்து ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியம், ஒரு கரு கலைப்பு, இதை பற்றியெல்லாம் நம்ம நிறையா பேசினோம். இது வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் நம்மளுடைய சமுதாயத்திற்குன்னு நான் நினச்சி தான் இதை வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வாழற வாழ்க்கை, இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்லாம், வருங்கால சந்ததியினர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற பயம் எல்லா பெற்றோர்களுக்குமே மனசில் வந்து இருக்குது. அப்போது ஐயோ, என் குழந்தைய நான் வெளியில் அனுப்புகிறேன், என் குழந்தை வந்து சேஃபாக இருக்கணும், நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய ஒரு சம்பாத்தியம் இல்லாட்டால் கூட அவங்கவுங்களுக்கு என்ன முடிஞ்சதோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ வந்து நான் நிறைய வீடியோ வந்து இதில் பண்ணிட்டேன். இந்த தாம்பத்தியம் பற்றி, உடலுறவு பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேசணும் இல்லையா. இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நான் சொன்னேன். இப்போ ஒரு நல்ல கணவன் மனைவி வாழ்வாங்க, நல்ல தாம்பத்தியத்தில் இருப்பாங்க, பிரச்சனையே இருக்காது. ஒரு 15-16 வருஷம் கழித்து ஒரு பிரச்சனை வரும். பார்த்தா இந்த மனைவிக்கு இன்னொருத்தங்கூட தொடர்பு, இல்லை கணவனுக்கு இன்னொருத்தியை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம நினச்சிப்போம், இப்போ இவ்வளோ வருஷம் ஒன்றா வாழ்ந்தாங்களே, எப்படி திடீர்னு ஒருத்தங்களோட மனசு மாறுதுன்னா இதுக்கும் கிரகங்கள் காரணம். ஏன்னா அந்த பெண்ணோட ஜாதகத்துலேயும் அந்த பையனோட ஜாதகத்துலேயும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்கும். அப்போ அது அவங்க மேலே தப்பா அப்படின்னு சொன்னால், நம்ம கிரகங்கள் அந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுது இது யாரையுமே நம்ம வந்து தப்பு சொல்கிற மாதிரியே இருக்காது. ஒரு ஒரு கணவன் மனைவி அவங்க ஜாதகத்தில் இத்தனை வருஷம்தான் சேர்ந்து இருக்கணுங்கிறதே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அவங்க பிரியணும் அப்படிங்கிறது இருக்கும். அவள் இன்னொருத்தனுக்கு மனைவியாகவும் அவன் இன்னொருத்திக்கு வந்து கணவனாக இருக்கணுங்கிறது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். பட் பார்க்குறவங்க வந்து நினச்சிப்பாங்க, இவ்வளோ வருஷம் ஒன்றா வாழ்ந்தாங்களே, எப்படி திடீர்னு மனசு மாறும் அப்படிங்கிறது. அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, மனம் ஒரு குரங்குன்னு, அது எப்போ வேணாலும் மாறும். அப்போ அந்த ஈர்ப்பு தன்மை அப்படிங்கிறது, ஒரு வயசு வித்தியாசம் இல்லாதையே ஈர்ப்பு தன்மை இருக்கும். ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளை விட 8 வயசு சின்னவனாக இருப்பான், அவங்கிட்ட தான் ஆசை ஜாஸ்தி இருக்கும், அவனை பார்த்தா தான் பிடிக்கும். இது எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது இல்லையா. அண்ட் ஒரு ஆடவனுக்கு வந்து தன்னை விட ஒரு 8 வயசு மேலே இருப்பாங்க, அவங்க மேலே அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை ஆகி சில பேர் பேரம்பேத்தியெல்லாம் கூட இருக்கும். அவங்க கூட வந்து கணவனை விட்டுட்டு போகிற மனைவிகள் இருக்காங்க, மனைவியை விட்டுட்டு போகிற கணவன்கள் இருக்காங்க. இது உலகத்தில் அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு நடந்ததுன்னா அதில் பேப்பரில் பார்க்கும்போதோ டிவியில் பார்க்கும்போதோ அந்த ஒரு நாள் நிகழ்வை நம்ம பார்க்குறோம். பட் இது யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், இது இயற்கையிலேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே கிரகங்கள் வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கும். திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்கும், அந்த ஈர்ப்பு இருக்கும், அந்த வசியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அவங்களோட ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு தோணும் மனசில். ஸோ இந்த மாதிரி ஒரு உடல் ரீதியாக ஒரு ஈர்ப்பும், மன ரீதியான ஒரு ஈர்ப்பும் எப்பொழுது யாருக்கு எப்படி மாறும் அப்படிங்கிறது வந்து கிரகங்களினுடைய பார்வையில் கண்டிப்பாக உண்டு. ஸோ இந்த மாதிரி அப்போ ஒரு பாபம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பிராய சித்தம் அப்படிங்கிறது இருக்கும். கிரகங்களினுடைய தோஷத்திற்கு பரிகாரம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இதுக்கு பரிகாரம் செய்யணுமா பிராய சித்தம் செய்யணுமான்னு பார்த்திங்கன்னா, அந்த ஜாதகத்தில் வந்து இப்போ குரு சனி சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வம்சத்தில் ஒரு பெண் சாபம் இருக்குது, இந்த பெண் பாவம் ஒரு குடும்பத்தில் இருக்கும்பொழுது, ஒரு அவங்க ஒரு மனைவி இறந்துருப்பாங்க, இல்லை ஒரு அம்மா இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஈம சடங்குகள் சரியாக செஞ்சுருக்க மாட்டாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து அது பிரேதமாகவே இருக்கும், அது பித்ருவாயிருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த கரு கலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கரு கலைப்பு செய்யும் பொழுது அதுவும் ஒரு உயிர் தான். இப்போ அந்த கருவை வந்து நம்ம 30 நாளில் கலைக்கிறோம், இல்லை வந்து 3 மாதத்தில் கலைக்கிறோம், இது நாமளாக செய்கிறது. ஃபோர்சபிளி நம்ம வந்து நம்மளாக போய் ஒரு கருக்கலைப்பு செய்கிறத பற்றி தான் நான் பேசுகிறேன். இயற்கையாக நடக்கக்கூடிய கருக்கலைப்பு இல்லை, நம்மளாக போய் செய்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பித்ருக்கு செய்கிற காரியங்களோ இல்லை சாத்தங்களோ இதெல்லாம் செய்கிறது கிடையாது. வயத்திலேயே அந்த குழந்தை வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து கருக்கலைக்கிறோம். இதற்கு நம்ம எந்த விதமான சாங்கிய சம்பிரதாயம் செய்கிறதில்ல. இப்போ இதற்கு பரிகாரம் செய்வோமா பிராயச்சித்தம் செய்வோமானா, இது நம்ம செஞ்ச பாவம், இதற்கு நம்ம பிராயச்சித்தம் செய்யணும்.
இப்போ திருமணமானவங்களுக்கும் நான் சொல்கிறேன், திருமணமாகி ஒரு குழந்தை உண்டாயிருது, இந்த குழந்தை வேண்டாம், இது வந்து நமக்கு நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையில் நம்ம வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு கருக்கலைப்பு பண்ணுறாங்க. அப்போ அது வந்து நீங்கள் கேட்கலாம், ஒரு பொருளாதார இயலாமையினால தானே அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நம்ம அது சாக்கு. ஒரு பொருளாதார இயலாமையினால் ஒரு குழந்தையை நான் வளர்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஒரு கணவன் மனைவி, நீங்கள் வந்து உங்கள் வயத்தில் ஒரு குழந்தை இருக்குது, இதை நீங்கள் போய் வேண்டான்னு சொல்லி கலைச்சிங்கன்னா அது கண்டிப்பாக பாபத்தில் தான் போகுமே தவிர, நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்திற்காக அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. அப்போ இதற்கு பிராய சித்தம் அப்படிங்கிறது ஒன்று பண்ணணும். ரெண்டாவது, திருமணத்திற்கு முன்னாடியே கர்ப்பம் ஆயிடுறாங்க, அப்போ அதை போய் நம்ம கரு கலைக்கிறோம். அது அந்த பொண்ணுக்கும் அந்த பாவம், அந்த பொண்ணு நாளைக்கு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும் இல்லையா, அதுக்கு வந்து குழந்தை பிறக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கும் பாவம், அந்த பொண்ணை பெற்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் அந்த பாவம் இருக்கும். ஏன்னா அவங்க தானே போய் இதெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. ஸோ இந்த இந்த தலைமுறைகளுக்கே இது பாவம் இருக்கும். அப்போ இவங்களும் இது பிராயச்சித்தம் தான் செய்யும். அப்போ இவங்க இவங்களுக்கான பிராயச்சித்தம் வேறு, அவங்களுக்கான பிராயச்சித்தம் வேறு. ஸோ பாவம் ஒன்று தான், நீங்கள் செஞ்சது கருக்கலைப்பு, ஒரு உயிரை கொண்டு இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் வந்து தலைச்சம் குழந்தையெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புதைப்பாங்க. இன்றைக்கும் நிறைய வீடுகளில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த தலைச்சங்குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் புதைப்பாங்க. அந்த தலைச்சங்குழந்தைய புதைக்கரைச்சே நம்மளுடைய கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் எப்படின்னா, அந்த குழந்தை உயிர் கொஞ்சம் இருக்கும் போதே வீட்லேயே வந்து புதைச்சிருவாங்க. அதுக்கும் சாங்கிய சம்பிரதாயம் சரியாக செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா தலைச்சங்குழந்தைங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ அதற்கும் பிராயச்சித்தங்கள் செய்யணும். ஸோ பிராயச்சித்தம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்கிற பாவங்களுக்கு நாம் வந்து அந்த பாவம் தீர்வதற்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம், அந்த கர்மாவுக்கு பேர் பிராயச்சித்தம். பரிகாரம்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஜாதகத்தில் வந்து சுக்கிரனுக்கோ சனிக்கோ கிரகங்களுக்கு நம்ம போய் ஒரு கோவிலில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பேர் பரிகாரம். அப்போ இந்த பிராயச்சித்தத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, தானங்கள் பண்ணணும். நம்ம உபனிஷத்துலேயும் நம்மளுடைய சனாதன தர்மத்திலையும் நமக்கு சொல்லியிருக்கிறது என்னென்னா, பிராயச்சித்தங்கள் வந்து பண்ணணும். இப்போது ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, அப்போ அந்த குழந்தை இல்லைன்னு போய் நீங்கள் IVF பண்ணுறீங்க. அந்த IVF பண்ணும்போதும் ஃபெயிலியர் ஆகிடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஜாதகத்தில் புத்திரதோஷம் இருக்கும். புத்திரதோஷம் இருந்தால்தான் அதெல்லாம் நடக்கும். அந்த புத்திரதோஷம் வர்றதுக்கு காரணம் நான் சொன்ன ஏதாவது ஒன்று ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கும். அப்போது இவங்களுக்கு பிராயச்சித்தம்னா என்னென்னா, ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து அந்த குழந்தையை வளர்க்கணும். அப்போது இந்த குழந்தையை தத்தெடுக்கும்போது இவங்களுக்கு அடுத்தது ஒரு IVF பண்ணும்போது ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு, சந்ததி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் பிராயச்சித்தம் என்பது நாம் செஞ்ச பாபத்துக்கு ஒரு தீர்வு காண்பது தான். அப்போ இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. 5 விதமான தானங்கள், பூமி தானம், ஸ்வர்ண தானம், கோதானம், அன்னதானம், வஸ்திரதானம். இதை யாருக்கு எப்பொழுது எப்படி செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் இந்த தானங்களை எப்பொழுது எப்படி யாருக்கு எங்கே இது எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை தான் பிராயச்சித்தம்னு சொல்கிறோம். பிராயச்சித்தம் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் பரிகாரம் பண்ணீங்கன்னா, நம்ம செய்த பாபமும் தீரும், நம்ம செய்கிற பரிகாரத்திற்கும் பலன் இருக்கும், நம்மளுடைய சந்ததிகளும் நல்லா இருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு மனிதனும் பாபம் செய்யாத மனிதனே கிடையாது. ஸோ நம்ம செய்கிற பாபத்துக்காக பிராயச்சித்தங்களை நம்ம தேடுகிறோம். அப்போ குலதெய்வங்களுக்கு செய்யக்கூடியது, கோவில் பராமரிப்பு இல்லாத கோவில்கள் ஆலயங்களை பராமரிப்பது, அனாதை குழந்தைகளுக்கு வந்து போய் செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பிராயச்சித்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துலேயும் அது வித்தியாசப்படலாம். ஒரு ஒரு வஸ்திர தானம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் போய் அவங்களுக்கு நீங்கள் புடவை வாங்கிக்கோங்கன்னு பணம் கொடுக்கறது வஸ்திர தானம் இல்லை. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்கள், எத்தனையோ விதவைகள் இருப்பாங்க, இல்லை கணவனை இழந்த பெண்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பெண்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு அவங்க கொடுத்துக்கிற மாதிரியான புடவை, அவங்க படுத்ததுக்கு பெட்ஷீட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். நம்ம வந்து போய் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தானம் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில், அதனால தான்
ஒவ்வொரு மனிதன் இறந்த பிறகு அந்த பாபம் அந்த குடும்பத்திற்கு போய் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இத்தனை வகை தானங்கள் 11வது நாள் 12வது நாள் கொடுக்கணும், 10வது நாள் இது செய்யணும்னு சொல்லி நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்களை ஒன்று, ஐயோ இதெல்லாம் செலவாகுது, நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ எப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே காசு விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பாபம் தீரவே தீராது. எத்தனையோ விஷயங்களுக்காக கடன் வாங்குகிறோம் இல்லையா, நம்மளுடைய பாபத்தை தீர்வதற்கும் கடன் வாங்கி பாபத்தை தீர்க்கலாம், தப்பே கிடையாது. பட் என்ன மாதிரியான பாபங்கள் நம்ம செஞ்சுருக்கோம், நம்ம குழந்தைங்களை அது போய் தாக்கக்கூடாது, வரக்கூடிய சந்ததியினர் நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாருமே தான தர்மங்கள் வந்து நிறையா செய்யணும், பராமரிக்காமல் இருக்க கோவில்களுக்கு நிறையா செய்யணும். உங்களால் என்ன முடிஞ்சதோ அதை செய்யுங்க. ஏன்னா எல்லாருக்குமே முடியாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, மனசு தான் காரணம். நீங்கள் ஒரே 1 கிலோ பச்சரிசி மாதம் மாதம் நான் இதை தானம் பண்ணணும்னு கொடுங்க, சிவன் கோயிலில் கொண்டு போய் கொடுங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு போய் தானமாக கொடுங்க. அந்த தானம் உங்களை வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை போய் காப்பாற்றும். எல்லாம் நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எல்லா பணத்தையும் நானே வச்சுக்கிறேன், ஐயோ என் குழந்தைக்கு வந்து இது போய் சேருமா சேராதா அப்படிங்கிறத நீங்கள் பாவம் செஞ்சு சேர்த்த பணத்தை உங்கள் சந்ததிகளுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நிறைய புண்ணியத்தை தேடி உங்கள் புண்ணியத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. உங்கள் குழந்தைங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆறத்துக்கான சம்பாத்தியத்தை இறைவன் அதற்கு வழி காண்பிப்பார். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தான் குழந்தைங்களை காப்பாற்றணும், நம்மளை விட்டு அந்த குழந்தைங்க வராதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பயத்தினால நம்ம வந்து பைசாவை சேர்த்து வச்சுக்கிட்டு பாபத்தையும் அதற்கு ஈக்குவலாக சேர்த்து வச்சுக்கிறோம். நம்ம தர்மத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ 10 ரூபாய் சம்பாதிச்சேனா உன் கூட பிறந்தவங்களுக்கு செய்யணும், உன் அப்பாவுக்கு செய்யணும், அம்மாவுக்கு செய்யணும், தான தர்மம் பண்ணணும், மீதிய ஒரு பங்கை தான் உனக்கு வச்சுருக்கணும் தான் தர்மமே சொல்லுது. அதனால் நம்ம இதுக்கு மேலேயாவது நம்ம தர்மத்தை எப்படி காப்பாற்றிக்கணும், நம்ம குழந்தைங்களை எப்படி காப்பாற்றிக்கணுங்கிறத நம்ம வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருக்கலாம். நம்ம இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம குழந்தைகள் தவறான பாதைக்கு போக மாட்டாங்க, வாழ்க்கையில் தவறான விஷயங்களை செய்ய மாட்டாங்க. என்ன தேவையோ நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கரெக்டான கைடு கிடைப்பாங்க, நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல விஷயங்களை நம்ம சொல்லும்போது குழந்தைகள் அதை ஏற்றுக்கொள்ளும். இதுவே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சராக இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது கூட குழந்தைகள் இல்லைம்மா இது தப்பு, இது நான் பண்ணலை, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வீட்டில் வந்து உருவாகும். ஸோ இதை ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ஏன் நிறையா தான தர்மங்கள் பண்ணக்கூடாது, இல்லாதப்பட்டவர்களுக்கு நம்ம ஏன் செய்யக்கூடாது இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம முயற்சி செய்து பார்ப்போம். இது எல்லாமே நம்மளுடைய வேதங்கள்லேயும் சாஸ்திரங்கள்லேயும் நம்மளுடைய சனாதன தர்மத்திலையும் சொன்ன விஷயங்களை தான் நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். அண்ட் இதில் எதுவுமே வந்து சொன்ன விஷயங்களை நான் வந்து அதே ஃபார்மெட்டில் சொல்லாமல் புரிகிற மாதிரி உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் நிச்சயமாக நம்ம வரக்கூடிய சந்ததியினருக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆன்மீக பரிகார சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.